முகமது இப்ராஹிம் ஆவடி பகுதியிலிருந்து கேட்கிறார். கருப்பு கயிறு தாயத்து தகடு இவற்றை வெறுமனே அணிவதுதான், வெறுமனே கயிறாய் அணிவதுதான் ஷிர்க் தவறு. அந்த கருப்பு கயிறில சூராக்களை எழுதியோ துவாக்களை எழுதியோ முடிச்சு போட்டுக் கொள்வதில் தவறில்லை என்று ஒரு சாரார் பிரச்சாரம் செய்கிறார்கள். இது சரியானதா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக மார்க்க அடிப்படையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவின் தூதர் எவை குறித்து நமக்கு எப்படி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமான செய்தால் மாபாதகமான குற்றத்தை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சில விஷயங்களில் கடுமையான எச்சரிக்கை உணர்வை விதைத்து இது இணைகற்பிக்கிற காரியம் என்று கடுமையாக எச்சரிக்கை செஞ்ச நிகழ்வுகளும் இருக்கிறது. அவற்றில ஒன்றுதான் இந்த தாயத்து அணிவது, தகடு அணிவது, சிப்பி அணிவது, குப்பி அணிவது, அதில் வெறுமனை அணிஞ்சாலும் சரி அதில் அரபு வாசகங்களை சூறாக்களையோ துவாக்களையோ ஓதி அணிந்து கொண்டாலும் சரி, இது மார்க்க அடிப்படையில் இறைவனுக்கு பகிரங்கமாக இணைகற்பிக்கிற காரியம்தான். நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. முஸ்னத் அஹமதில் 17422 செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு 10 பேர் பைஆ உறுதிமொழி பிரமாணம் எடுப்பதற்காக வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்க போகிறோம், 10 பேர் வரிசையா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உறுதிமொழி பிரமாணத்தை எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா கை வைத்து பைஆ உறுதிமொழி பிரமாணத்தை இஸ்லாத்திற்குள் வருவதாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதில் 9 நபர்கள் பையத்து செஞ்சிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் ரசூல்லா கிட்ட பையத்து செய்ய வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்கலை. இப்போ அருகில் இருக்கிற தோழர்கள் கேட்குறாங்க, யார சொல்லலா அல்லாஹ்வுடைய தூதரே, பாயத்தன் 9 நபர்கள் கிட்ட பையத்து உறுதிமொழி பிரமாணம் எடுத்துட்டீங்க, ஓ தரக்தகாதா, இவரை மட்டும் விட்டுட்டீங்களே, இவர்கிட்ட மட்டும் எடுக்கலையே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன அலைஹி தமீமா ஃபஅத்கல யதஹு ஃபகஃபஹா, கரங்களை உள்ளே விட்டு அதை துண்டித்து எடுத்தார்கள். பிறகு ஃபபாயஹு, அவரிடத்திலே பையத் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தமீமா அவருடைய உடலிலே தொங்கிக் கொண்டிருந்தது. தமீமான தாயத்து, தகடு, சிப்பி, குப்பி எல்லாத்துக்கும் தமீமான்னு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ அதை அறுத்து எரிஞ்சுட்டு சொல்றாங்க, மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கதா ஷரக், யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ சிப்பியை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹுவிற்கு பகிரங்கமாக இணை கற்பித்து விட்டார். மிக தெளிவான செய்தி, தாயத்தை தொங்க விட்டா அல்லாஹுக்கு அது ஷிர்க் செய்கிற காரியம். ரசூல்லா ரெண்டா பிரிச்சு சொல்லியிருக்கலாம்ல, நீ வந்து வெறும் கையில தான் தொங்க விட்டுருக்கிற, இஸ்லாத்துக்குள்ள வந்து இருக்க பிறகு எழுத தெரிஞ்சிருந்தா குரானை எழுதி ஓதி அதை ஊதி அல்லது துவாக்களை எழுதி அதை ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதை தொங்க விட்டுக்க, வெறுமன கயிறுக்கு தான் பிரச்சனை, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியாவது சொல்லியிருக்கணும்ல, தாயத்து தகடு கயிறுனாலே கூடாது அது சிறுக்கு அப்படின்றாங்க. நீங்க அரபு மொழிபெயர்ப்புகளிலே பார்க்கலாம், தமீமா என்கிற வார்த்தை பதத்திற்கு அர்த்தம் கருப்பு வெள்ளையும் சேர்ந்த மணிக்கு பேர் தமீமான்னு சொல்லுவாங்க. இது ஒரு கயிறில கோர்க்கப்பட்டு கழுத்தில் தான் போடப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் தமீமாக்கான அரபு டிக்ஷனரியில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், தமீமா என்பது கருப்பும் வெள்ளையும் கலந்த கயிறு, அதை ஒரு வாரிலே கோர்த்து கழுத்திலே போடப்படும் என்றும் கூறுகிறார்கள். தமீமா என்பது ஒரு மாலை, அதில் ஒரு பாதுகாப்பு பொருளும் இருக்கும்னு நம்புகிறாங்க. தமீமானாலே ஒரு பாதுகாப்பு பொருள் இருக்கும் என்று நம்புகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஃபதுல் பாரியில பார்க்கலாம், தாயத்து என்பது ஒத்தமாயிமோ ஜமரு தமீமத், அதாவது தாயத்து என்பது ஒரு மணியாகும், தலையில மாட்டப்படுகிற ஒரு மாலையாகும். அறியாமை காலத்துல இதை வந்து காலுஃபில் ஜாஹிலியத்தி யஅத்கிதுன அன்ன தாலிக யத்ஃஉல் ஆஃபாத், ஆபத்திலிருந்து காப்பாற்றும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் அறியாமை காலத்தில் எப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்பதை ஃபதுல் பாரியினுடைய தஃசீர் விளக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு தாயத்து தகடு சிப்பி குப்பி இதை எப்படி அணிந்தாலும் அது ஷிர்க் தான்.
அது வெறுமன கயிறா தொங்க விடுறது தான் ஷிர்க்கு. குர்ஆன் வசனத்தையோ துவாக்களையோ எழுதி தொங்க விட்டு கொள்ளலாம், அதற்கு என்ன ஆதாரம்? சமகாலத்தில் நீங்கள் சில மார்க் அறிஞர்கள் என்கிற பெயரில் உள்ளவங்க இப்படியெல்லாம் ஃபத்வாக்கள் கொடுப்பதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கிட்ட சிலர் வர்றாங்க, நாங்கள் அறியாமை காலத்தில் ஓதி பார்த்து வந்தோம், ஆனால் இப்போவும் நாங்கள் ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எழிலோ அழைய ருக்காக்கும், நீங்கள் ஓதி பார்க்குற வாசகத்தை எங்கிட்ட எடுத்து சொல்லுங்க. லா பாசபிர் ருக்கா மாலம் எக்கும் ஃபீஹி ஷிர்கும். அவங்க அந்த ஓதி பார்க்குற வாசகத்தை எடுத்து சொன்ன உடனே, இது சரி, இணை வைப்பு வாசகங்கள் கலந்திருக்குமானால் அப்படிப்பட்ட வாசகத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஓதி பார்க்கிற பொழுது இணை வைப்பு வாசகங்கள் கலக்காமல் இருந்தால் அப்போ நீங்கள் ஓதி பார்த்துக்கலாம். தெளிவாக ரசூலாக விளக்குறாங்க. இப்போ இவர்கள் சொல்வது போன்று தாயத்து அணிகிற பொழுது இது வெறும் வெத்துக்கயிறாக இருந்தால் நீ அணியக்கூடாது, அதில் சூறாவையோ துவாவையோ ஓதி தொங்க விட்டு நீ அணிஞ்சு கொள்ளலான்ற சொல்ல ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கணும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாகினா என்கிற நோயால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார். கேட்டால் வாகினான்றார், நான் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு கயிறு ஒன்று கட்டியிருக்கிறேன். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நிலையிலேயே நீ மரணித்தால் நரகத்திற்குத்தான் போவாய் என்றார்கள். உடலிலே நோய் ஏற்பட்டால், காயம் ஏற்பட்டால், பாதிப்பு ஏற்பட்டால், எதுவாக இருந்தாலும் சரி, கயிறு கட்ட வேண்டும் என்று மார்க்கத்தில் இருக்கிறதா? இந்த உலமாக்கல் ஆலிங்கள் என்கிற நிலையில் உள்ளவங்க நீங்கள் வெறும் கயிறு போட்டு தொங்க விட்டு கொண்டால் மார்க்கத்தில் பிரச்சனை, அதுதான் சிறுக்கு. நீங்கள் வந்து குர்ஆன் வசனத்தையோ துஆவையோ ஓதி தொங்க விட்டு கொண்டால் அது சிறுக்கு கிடையாது, அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்கிறார்களே. இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அம்ரு அவர்களின் பெயரால், அவர் ஒரு நபித்தோழர், அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு பெயரில் ஒரு செய்தியை எடுத்து காட்டி, இதில் வந்து எழுதி தொங்க விடுவதற்கு இது ஆதாரம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நீ பார்க்கல, அபூதாவுது என்கிற நபிமொழி தொகுப்பில் 3893வது செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து, அன்ன ரசூலல்லாஹ் காலையு அள்ளி முகமினல் ஃபசரி கலிமாத்தின், திடுக்கிடுகிற நேரத்தில், தூக்கத்திலோ வேறு ஏதாவது சமயத்திலோ, திடுக்கிட்டு விழித்தாலோ, கிட்ட கனவை கண்டாலோ, வேறு ஏதாவது திடுக்கிடுகிற பொழுதோ, அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமசாதி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன் அப்படின்ற வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு, அவன் அடியார்களின் தீமையை விட்டு, ஷைத்தான்களின் ஊசலாட்டத்தை விட்டு, அவர்கள் என்னிடத்தில் வருவதை விட்டு, பரிபூர்ணமான அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இதில் ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார், கான அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள், யு அல்லிமுஹுன்ன மன் அக்கலமின் பனிஹி, தன்னுடைய பிள்ளைகளில் யார் விபரமுள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பாங்க. ரெண்டாக பிரிக்கிறாங்களாம், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவங்க யார் தன்னுடைய பிள்ளைகளில் விவரமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பாங்க. ஒமல்லம் யாக்கில், யாருக்கு விவரம் இல்லையோ, சின்ன குழந்தையாக இருப்பாங்களோ, விவரம் இல்லாத நிலையில் இருக்கிறாங்களோ, கதபஹு ஃபஅலகஹு அலைஹி, அதை எழுதி, இந்த வாசகத்தை எழுதி அவர்களுடைய உடலில் கட்டி விட்டுருவாங்க. இந்த செய்தியை எடுத்துக்காட்டி பார்த்தீர்களா, முடிச்சு போகிறதுக்கு இதுதான் ஆதாரம். அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு எப்படி விவரமுள்ள பையனுக்கு சொல்லி கொடுக்கறதோ, விவரம் இல்லாத பிள்ளைகளாக இருந்தால், சிறுவர்களாக இருந்தால், அவர்களுக்கு எழுதி கட்டி விடுறதும் எப்படி செயல்படுத்தினாங்களோ இதுதான் ஆதாரம். நபியின் தோழர்களுக்கு தெரியாததான் அவங்களுக்கு தெரிய போகுது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. முதலில் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியே கிடையாது, இது பலவீனமான செய்தி. ஒருவேளை இது ஆதாரபூர்வமான செய்தின்னு ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் இன்னைக்கு அப்படியா நடக்குது? விவரம் இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுக்கறதும், விவரம் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுமா நடக்குது? தர்கா வாசலில் போய் நின்னா, பள்ளிவாசலில் ஒவ்வொரு பக்த தொழுகைக்கு பிறகு போய் நின்னா ஒரு கயிறை கொடுக்குறாங்க, உனக்கு விவரம் தெரியுமா, உனக்கு விவரம் தெரியாதா அப்படின்னு கேட்டெல்லாம் யாரும் கயிறு கொடுக்கறதும் இல்லை, அல்லது விவரம் உள்ளவங்களுக்கு இந்த துவாவை சொல்லி கொடுத்துட்டு விவரம் இல்லாதவங்க கழுத்தில் கட்டி விடுறதும் கிடையாது.
இந்த செய்தி அடிப்படையில் ஒருவேளை சரின்னு வைத்து கொண்டால் கூட விவரம் இல்லாத சின்ன பிள்ளைங்களுக்கு தான் கயிறு கட்டி கொடுக்கணும். ஏன் வயசான தாத்தா பாட்டிக்கும் கயிறு கட்டுறாங்க, ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் என்ற அனைவருக்குமே கயிறைத்தான் கட்டி விடுறாங்க. இந்த செய்தி சகிக் இல்லை, சரியான செய்தி இல்லை. இந்த செய்தி பலவீனமான செய்தி என்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்துல்லா இப்னு அம்ருட்ட கூப்பிட்டு, நீ வந்து விவரம் உள்ளவருக்கு வந்து சொல்லி கொடுத்துரு, நீங்கள் விவரம் இல்லாத பிள்ளைகளாக இருந்தால் எழுதி கட்டி விட்டுருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான் இங்கே வருது. இரண்டாவது, இந்த செய்தி சரியான செய்தி அல்ல. ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்றது மேலே உள்ள துஆ தான், கீழே இருப்பது அவருடைய தனிப்பட்ட செயல். இரண்டாவது, இந்த செய்தி பலவீனமானது. இந்த அறிவிப்பாளர் தொடரில் வர்ற முஹம்மது இப்னு இஸ்ஹாக் பின் யசார், இவர் பலவீனமானவர், பொய்யர் என்று ஏராளமான ஹதீஸ்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய ஹதீஸ் விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க. இவருடைய ஹதீஸ் மட்டும் தனியாக அறிவிக்கப்படுமானால் அதை ஏற்கக்கூடாது என்று இமாம் இப்னு ஹஜர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இவர் தத்லீஸ் செய்பவர், மறைத்து, பலவீனமானவர்களை மறைத்து அறிவிப்பவர் என்கிற பெரிய குறையுமே இருக்கிறார். இப்போ தத்லீஸ் செய்பவராக இருந்தால் அவர் தெளிவுபடுத்தார், பலவீனமானவர்களை மறைச்சி அறிவிப்பாங்கன்ற குறை முஹம்மது இப்னு இஸ்ஹாக் பின் யசார் மீது இருக்கிறது. இதற்கான ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம், தஹதீபு கமால், தஹதீபு தஹதீபு, தக்ரீபு தஹதீபு, தக்ரீபு அஹ்லி தக்தீஸ் என்கிற ஹதீஸ்களை புத்தகத்தில் எல்லாம் 405வது பக்கம், 504வது பக்கம், 825வது பக்கம் இருப்பதை பார்க்கிறோம். இந்த கருத்தில் வர்ற எல்லா செய்தி, அதே மாதிரி இந்த கருத்தில் முஸ்னத் அபி ஷைபா, முஸ்னத் அஹமது, அபுதாவது, திருமதி, நசாயி குப்ரா, ஹாக்கிம் போன்ற ஏராளமான ஹதீஸ் நூல்களில் இந்த செய்தி வருகிறது. இந்த கருத்திலே வருகிற அனைத்து செய்திகளையும் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அம்ர் இப்னு ஷுஹைப் அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்கவில்லை, கேட்டதாக அறிவிக்கவில்லை என்பது இது பலவீனமான அறிவிப்பாளர் தொடர் என்பதற்கு சான்று. மார்க்க விஷயத்தில் ஒன்றை கடைபிடிப்பதாக இருந்தால் சரியான செய்தியைத்தான் கடைபிடிக்கணும். பலவீனமான செய்திகளை நாம் கடைபிடிக்க கூட, தாயத்து, தகடு, சிப்பி, குப்பி இதெல்லாம் வெறுமனை தூங்க விட்டாதான் சிறுக்கு. அதில் குரான் வசனத்தையோ ஹதீது வாசகங்களையோ எழுதி தொங்க விட்டு கொண்டால் அது சிரிக்கில்லை என்று சொல்வதாக இருந்தால் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும், வெறுமனை தொங்க விட்டாலும் சிறுக்கு தான். குரான் வசனத்தை அதீத எழுதி தொங்க விட்டாலும் சிறுக்கு தான். யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு பகிரங்கமாக இணை கற்பித்து விட்டார்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில், தாயத்து, தகடு, சிப்பி, குப்பி, தர்காவில் கொடுக்கறது, பள்ளிவாசல் வாசலில் கொடுக்கறது, ஓதி ஊதி முடிச்சு போட்டு கொடுக்கறது, இப்படி எந்த வகையில் தாயத்து தகடுகள் கட்டப்படுமானால் அது அல்லாஹ்விற்கு இணையற்பிக்கிற காரியம் என்பதை உணர்ந்து இது போன்ற காரியங்களை செய்பவர்கள் அதிலிருந்து மீளர். இது போன்ற காரியங்களை செய்பவர்களிடமிருந்து வாங்கி தாயத்தை தொங்க விடுபவர்கள் இந்த மாபாதகமான இணை வைப்பு காரியங்களிலிருந்து மீள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.